இந்த கூட்டம் போதை தமிழகம் முழுதும் இன்றைக்கு போதை மருந்து விற்பனை செய்யப்படுகிறது, போதை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதை செய்கின்றவர்கள் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி. நம்ம இது வரைக்கும் முன்னாடி திமுக சொல்லல, இன்னைக்கு சொல்லல, ரெண்டு ஆண்டா நான் சொல்றேன். கஞ்சா கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஸ்கூல் வாசல்ல கஞ்சா, கல்லூரி வாசல்ல கஞ்சா, கஞ்சாக்கு அடுத்தபடி கஞ்சா சாக்லேட், இப்ப கஞ்சா ஸ்டாம்ப், போதை ஸ்டாம்ப், நாக்கில் வச்சு தடவனா ஸ்டாம்ப், போதை. தமிழ்நாடு எதுல முன்னேறதா இல்லையோ, தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறதா இல்லையோ, பொருளாதாரத்தில் முன்னேறதா இல்லையோ, இந்த திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையில் புதுமையை சாதித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு. போத ஊசி, போத மாத்திரை, வலி நிவாரணத்துக்கு தரப்படுகிற அந்த மாத்திரைகளை இன்னைக்கு போதைக்கு பயன்படுத்துகிறார்கள். சுகாதாரத்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு துறை இருந்தா தானே அந்த அமைச்சர் எங்க ஹாஸ்பிட்டல் போறாரு, ரோட்ல ட்ரௌசர் மாட்டி ஓடி நிற்கிறார். ஹாஸ்பிட்டல் போய் பாருயா, மருந்து இருக்குதா, மாத்திரை இருக்குதா, பெட் இருக்குதா, பேஷண்ட் ஊசி போட்டாங்களா, டாக்டர் இருக்காங்களா, நர்ஸ் இருக்கிறான்னு பாட்டினா, எப்ப பார்த்தாலும் ஒரு அரை ட்ரௌசர் போட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இதுதான் உனக்கு கொடுத்த வேலையா? இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய மருந்து மாத்திரைகள் இன்றைக்கு தங்க தடை என்று பொதுவேளையிலே அது போதை மாத்திரைகளாக இன்று உருமாறி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டியது யார், தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஆளும் அரசுக்கு. இன்றைக்கு யார் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது? திமுக, அதனுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் நிறைவு செய்ய போகிறார். சொன்னோம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க, போதை மருந்து கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, கல்லூரி வாசல்லையும் ஸ்கூல் வாசல்லையும் கிடைக்குது, நடவடிக்கை எடுக்க சொன்னா அந்த போதை மாத்திரமே நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுன்னு சொன்ன எங்கள் மீது வழக்கு போட்ட. இப்ப என்ன ஆச்சு? உனக்கு மேல ஒரு அப்பா டெல்லியில இருக்கிறான், அச்சாம்பார் ஒரு ஆப்பு, உன் நடவடிக்கையே இதுல இன்றைக்கு திமுகவை சேர்ந்த முக்கியமான சென்னையில மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற ஜாஃபர் சாதிக் என்ற திமுக நிர்வாகி இந்த 3 ஆண்டு காலமாக 3500 கிலோ போதை மருந்து தேங்காய் உணவுப் பொருள் கலந்து வெளிநாடுக்கு, வெளிநாட்டுக்கு மட்டும் 3500 கிலோ தோராயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த போதை மருந்தை கடத்திய தலைவன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்படவில்லை. அவருடைய சகோதரரும் மற்றவர் அவரும் தமிழ்காரர் தான், கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலோட்டமாக சொல்லப்பட்டது 3500 கிலோ, மதிப்பு 2000 கோடி ரூபாய். எந்த நாட்டுக்கு? நியூசிலாந்து நாட்டுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் கடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மட்டும் பொறுப்பு இல்லை, 3 வருஷமா கட்டிருக்கிறான். இந்த டெல்லியில ஆண்டு கொண்டு அரசு என்ன பண்ணிச்சு, அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு? டெல்லியில இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி, நவீன இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த பாரதிய ஜனதா ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி மாநகரத்தில்
மூன்று ஆண்டு காலமாக இந்த போதைப் பொருளை திமுகவை சேர்ந்த நிர்வாகி கடத்திருக்கிறார். இவங்க கண்டுபிடிச்சாங்களா? தமிழக அரசு கண்டுபிடிச்சதா? டெல்லி அரசு கண்டுபிடிச்சதா? அது அதை விட வைக்க கேடு. இது நியூசிலாந்து அரசும் ஆஸ்திரேலியா அரசாங்கமும் தகவல் கொடுக்கிறது. டெல்லியில் இருந்து எங்கள் நாட்டுக்கு போதை மருந்து கடத்தப்பட்டு வருகிறது. அதன் பிறகு அமெரிக்கா உளவு நிறுவனம் தகவல் கொடுக்கிறது. அமெரிக்கா கொடுத்த பிறகுதான் அந்த தகவலின் அடிப்படையில் தான் இவர்கள் கண்காணிக்கப்பட்டு இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய கூட்டாளிகள் பிடிக்கப்படுகிறார்கள். இந்த மாநில அரசும் மத்திய அரசும் கண்டுபிடிக்கல. எங்கே இருக்கிற அமெரிக்காக்காரன் சொன்னோம், இதுதான் உங்க லட்சணம். மூன்றாண்டு காலமாக இந்தியாவுடைய தலைநகரில் இந்த போதை மருந்து கடத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருந்து மட்டும் 3500னா அந்த கடத்தல் தலைவர் ஜாஃபர் சாதிக் யார்? திமுகவுடைய முக்கிய நிர்வாகி. முக்கிய நிர்வாகி மட்டும் இல்ல, திமுக இருக்கிற முதலமைச்சர் உட்பட முதலமைச்சருடைய இளவரசர், தமிழ்நாட்டுடைய பட்டத்து இளவரசர் ராஜராஜ சோழனுடைய பேரன். ராஜேந்திர சோழனுக்கு கொள்ளு பேரன். உதயநிதி அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி. அதை விட வைக்க கேடு தமிழகத்துடைய காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால். இவரோடு எல்லாம் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்கிறது. முதலமைச்சரை பார்த்து பேசுகிறார், உதயநிதியிடம் நிதி கொடுக்கிறார். இந்த போதை மருந்து கடத்தியிலே வந்த வருமானத்திலே உதயநிதிக்கு அவர் நடத்துகின்ற அறக்கட்டளைக்கு நிதி கொடுத்திருக்கிறார். யார் இந்த போதை மருந்து கடத்தல் தலைவன்? தமிழகத்துடைய முதலமைச்சருடைய பிள்ளை. நாளை முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கின்ற உதயநிதிக்கு இந்த போதை கடத்தல் தலைவன் நிதி வழங்கியிருக்கிறான். இல்லை சொல்ல, திமுக மாவட்ட செயலாளர், சென்னை மாவட்ட செயலாளர் சிற்றரசு நடத்துகிற குறியீர் நிறுவனத்தின் மூலமாக இந்த போதை மருந்துகள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று என்சிபி அந்த நெர்கோட்டிக் பேரோ சோதனை இருக்கிறது. சோதனை சென்ற போது அதை படம் எடுத்த தொலைக்காட்சி நிறுவனரை கட்டி போட்டு அடித்து தாக்கியிருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுத்த? ஆக இந்த காவல்துறை குற்றவாளிக்கு உடனடியாக இருந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த ஜாபர் சாதிக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை. 2000 கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கிடைத்திருக்கிறார், படம் எடுத்திருக்கிறார், வியாபாரம் செய்திருக்கிறார், பலரோடு வியாபாரம் உறவு இருந்திருக்கிறது. இது அனைத்தையும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள், அவரோடு வர்த்தக ரீதியாக தொடர்பு இருந்தவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இது எப்ப விசாரிப்பாங்க? ஜாஃபர் சாதிக் கிடைச்சா கிடைப்பாரா? என்ன ஒற்றுமைனா சாதிக் பாட்சா ஜாபர் சாதிக். சாதிக் பாட்சாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது? நான் சொல்லல, சாதிக் பாட்சாவுடைய 2G அலைக்கட்டில் 175 கோடி ரூபாய் கொள்ளையடித்ததாக, ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த குற்றத்தில் தொடர்புடைய சாதிக் பாட்சா திடீர் என்று மர்மமான முறையிலே இறக்கிறார். அன்றைக்கு ஆட்சி, அன்றைக்கு யார் ஆட்சி? திமுக ஆட்சி. யார் முதலமைச்சர்? கருணாநிதி. அந்த வழக்கு
சாதிக் பாட்சா தற்கொலை செய்து கொண்டார் என்று வழக்கை அவசரம் அவசரமாக முடிக்கப்பட்டது. இஸ்லாம் சமுதாயத்திலே ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் செய்வார்கள். ஆனால் சாதிக் பாட்சாவுடைய உடலை அவருடைய மனைவியுடைய ஒப்புதல கூட பெறாமல் வேகமாக எரிவூட்டியதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு சாதிக் பாட்சா மனைவி காவல்துறையை புகார் கொடுத்திருக்கிறார், என் கணவர் தற்கொலை செய்யவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று. இப்ப நமக்கு எல்லாம் கவலை என்னன்னா, ஜாபர் சாதிக் உயிரோடு கிடைக்கணும். அவர் உயிருக்கு ஆபத்து. இதை மத்திய புலனாய்வு துறை, தமிழகத்தினுடைய காவல்துறை நம்பாதீர்கள். ஏனென்றால் அந்த காவல்துறை இத்தனை ஆண்டு காலமாக அதில் இருக்கிற பல்வேறு நபர்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் இந்த போதை கருத்து வகுப்புகளுக்கு துணை போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. பத்திரிகைகளின் ஊடகங்களிலும் செய்திகள் வருகிறது. ஏன் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரியே இந்த ஜாபர் சாதிக்கோடு தொடர்பில் இருந்ததாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஜாபர் சாதிக்கை உயிரோடு அவரை விரைவில் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்தால்தான் இன்றைக்கு ஆளும் திமுகவுடைய வண்டவடங்கள் வரும். தெரியும் யாராருக்கு எவ்வளவு கொடுத்தா, யார் உதவி செய்தது, யார் தொடர்புல, யாருடைய தைரியத்தில் டெல்லியில் இருந்து மட்டும் நீ 2000 கோடி காமிச்சிருந்தா, இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீ 7000 கோடி ரூபாய்க்கு நீ போதை மரல சப்ளை செய்திருப்ப, கொடுத்திருப்ப. ஆகவே இன்றைக்கு இந்த தமிழக அரசு இந்த போதை பொருட்களை தடுப்பதற்கு தவறு இருக்கிறது சொல்லப்பட்டேன், தவறு இருக்கிறது சொல்லப்பட்டேன். ஏன்னா தவறு செய்தவனே அவன் கட்சியில் தான் இருக்கிறான், தவறு செய்தவனே அவன் கட்சியில் தான் இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். அவரோடு தொடர்பில் இருந்த அனைவரையும் விசாரிக்கப்பட வேண்டும். அதிலேயும் குறிப்பாக அதிகாரத்தில் இருப்பவர்களை கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு குற்றம், ஒரு சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஒரு குற்றம். அதாவது நாங்கள் 3 வருஷமா சொல்றோம், செவடன் காலில் ஒரு சங்கு மேல் இருந்தாப்ல இல்ல, இந்த டிஜிபிக்கு ஏற்கனவே ஒரு டிஜிபி ஒருத்தர் இருந்தார், அவரு இந்த சுகாதார அமைச்சர் ட்ரௌசர் மாட்டின் ஓடுறான்னா அந்த டிஜிபி சைக்கிள் எத்தனை ஓட்டுவான்? நாட்டில் எவனுமே நான் செய்யறது இல்லை. அவர் கஞ்சா போடுறானா, கஞ்சா 2.0, 3.0, 4.0, என்னடா 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி கணக்காது, அர்த்தமா கோடுவடா, ஆபரேஷன் 2.0 அப்பனா 2000 கோடி, ஆபரேஷன் 3.0 3000 கோடி லட்சியம், 4.0 அப்ப 4000 கோடி லட்சியம், இதுதான் உங்க லட்சணமா? இன்னைக்கு ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறை என்று பெயர் எடுத்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இன்னைக்கு சன்னி சிரிக்கிறது, மானம் போகிறது டெல்லியில வைத்து. ஆகவே இந்த போதை மருந்து கடத்தல சம்பந்தப்பட்டிருக்கிற முக்கியமாக அவர் அந்த சாதிக் ஜாபர் சாதிக் விரைவிலே
அவர் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாமல் அவரை கைது செய்ய வேண்டும். அவரோட தொடர்பு இருக்கின்ற எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், அதிகாரத்தில் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். தெய்வ தாட்சியம் இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும். இந்த தமிழகத்துடைய காவல்துறையை மத்திய புலனாய்வு நம்ப கூடாது. விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும். மாணவர் சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்துதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்வார். நான் கேட்கிறேன், 2,000 கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கத்திருக்கிறான் அவன், திமுக காரன், அந்த தலைவன் ஒரு திமுக காரன், எந்த கட்சியாவது பேசுறானா? காங்கிரஸ் பேசுறானா? விடுதலை சிறுத்தை பேச்சுதா? எல்லாத்துக்கும் இந்த உண்டியில தூக்கிட்டு வந்தாங்க அந்த கம்யூனிஸ்ட் காரங்க, அவன் பேசுறானா? பேசுறாங்களா? ஏன் ஏன் பேச மாட்டேன்? சந்தேகம் வருது. அப்ப கூட்டணி தர்மத்திற்காக கஞ்சா வித்தாலும் ஆதரிப்பீங்களா? போதை மருந்து விட்டாலும் தவறு இல்லையா? கேட்க மாட்டாங்களா? இவருடைய இரட்டை வேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக மட்டும் குற்றவாளி இல்லை, அந்த குற்றத்திற்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும், அந்த திமுக கூட்டணி கட்சிகளும் குற்றவாளிகள். இந்த தவறுக்கு குரல் கொடுக்காத அந்த கூட்டணி கட்சிகளும், இதற்கு உடனடியாக இருப்பு குரல் கொடுக்காத அந்த கூட்டணி கட்சிகளும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே விரைவிலே இன்றைக்கு தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், சீரழிந்திருக்கிற நிர்வாகமே இல்லை, என்ன நடக்குதுன்னே முதலமைச்சருக்கு தெரியல. ஆகவே சீரழிந்திருக்கின்ற தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், போதையின் பிடியில் இருந்து தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தமிழக மக்கள் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், பள்ளிக்கு செல்கின்ற கல்லூரிக்கு செல்கின்ற உங்கள் பிள்ளைகளை போதையிலே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த அரசு நிர்வாக திறனற்ற அரசு, செயல்படாத அரசு, குற்றவாளிகளை கூடாரமாக உள்ள அந்த திமுக கட்சி ஆளுகின்ற இந்த ஸ்டாலினுடைய அரசு அகற்றப்பட வேண்டும், தூக்கியப்பட வேண்டும். ஆகிய வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இங்க வருகை நின்றிருக்கின்ற கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களும், காலம் கணிந்திருக்கிறது, இந்த அரசை தூக்கி எறிகின்ற நேரம் வந்திருக்கிறது. பொதுமக்கள் இந்த அரசின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள், அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் அவரவர் பகுதியிலே நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த அரசினுடைய தவறுகளை, இந்த அரசு செய்திருக்கிற குளறுபடிகளை, செய்திருக்கிற மக்கள் விரோத போக்கை, விலைவாசி ஏற்றத்தை, வரி உயர்வை, கட்டண உயர்வை, இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை, விவசாய விரோத போக்கை மக்களிடத்தில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கூறி
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.